அரட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் அன்பு கேட்டன் தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நன்னாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்க பணமுடன் தீப ஒளி நம் இல்லத்திலும் நமது உள்ளத்திலும் நமது குடும்பத்திலும் நமது வீட்டிலும் ஜொலிக்கட்டும் எதிர்வரை என்ற சக்தி அழிந்து காணாமல் போகட்டும் கார்த்திகை தீபம் சரியாக வரும் ஞாயிற்றுக்கிழமை என்று வருகிறது அந்த கார்த்திகை தீபத்தன்று நம்ம விளக்கு ஏற்றுவோம் நிறைய பேர் கார்த்திகை தீபத்திலிருந்து மூன்று நாள் தீபம் ஏற்றுவாங்க அல்லது தீபத்துக்கு முந்தின மூணு நாள் ஏற்றுவாங்க நீங்க எப்படி ஏத்தலாம் அப்படின ஒரு விளக்கத்திற்காக தான் இன்று இந்த பதிவே அதாவது கார்த்திகை மாதம் முழுவதுமே காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளேயும் மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளேயும் வீட்ல தீபம் ஏற்றுவது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆதலால் நீங்கள் தொடர்ந்து இந்த கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு நாளும் காலை மாலை 6 மணி முதல் 7 மணிக்குள் தீபத்தை ஏற்றுங்கள் அந்த தீபம் உங்கள் வீட்ல இருக்கக்கூடிய இருளையும் போக்கும் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய இருளையும் போக்கும் அருளை பெருக்கி சகல ஐஸ்வர்யங்களையும் தரும் இந்த கார்த்திகை மாதத்துல தினமும் விளக்கேற்றி நீங்க சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு எளிய மந்திரத்தை சொல்றேன் ஏனா இந்த ஜோதி வழிபாட்டை மிகப்பெரிய அளவில் ஆதியிலிருந்தே நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க ஏன்னா நம்ம உயிரையே அவங்க ஜோதி என்று சொன்னாங்க இந்த பஞ்சபூத சக்தியால் நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் ஒரு தீபம் என்பது பஞ்சபூத சக்தியால் தான் இயங்குது அந்த பஞ்சபூத சக்தியால் அக்னி எப்படி உருவாகுதோ அப்படியே காற்றுடன் காற்று கரைவதைப் போல் இந்த மானுட பிறப்பையும் நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும் என்று நமக்கு வாழும் காலத்திலேயே உணர்த்தியவர்தான் ராமலிங்க சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய நமது வள்ளல் பெருமானார் அந்த வள்ளல் பெருமானார் மகா மந்திரம் என்ற ஒரு அற்புதமான மந்திரத்தை நமது மக்களுக்காக வெளிப்படுத்தி உள்ளார் இந்த மந்திரத்தை யார் ஒருவர் மனமுருகி கண்ணீர் மல்கி இறைவனுடன் இறைவனாய் ஜோதியுடன் ஜோதியாய் சரணாகதியாகி கூறுகிறார்களோ அவர்களுக்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஏதோ ஒரு சூட்சும வழிமுறையில் வழிநடத்துவார் இவர் சித்தராகவும் இருக்கிறார் பல்வேறு விதமான சூட்சும சக்தியாகவும் இருக்கின்றார் வள்ளல் பெருமானார் இந்த பிரபஞ்சத்தில் காற்றுடன் காற்றாய் கலந்து விட்டார் அந்த காற்றுடன் காற்றாய் கலக்கக்கூடிய நபர்கள் இங்கு இப்போ நான் பேசக்கூடிய எங்கட்டையும் இருக்காரு இதை கேட்கக்கூடிய உங்ககட்டையும் இருக்காரு இந்த வார்த்தைகள் பிரதிபலிக்கக்கூடிய இடங்களில் வள்ளல் பெருமானாரின் பிரதிபலிப்பு நிச்சயமாகவே இருக்கும் இதை பார்க்கக்கூடிய இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாகவே வள்ளல் பெருமானாரோட படத்தையோ அல்லது வள்ளல் பெருமான் சார்ந்த ஏதோ ஒரு வாசகத்தையோ கண்டிப்பாக பார்ப்பீங்க கேட்பீங்க அல்லது ராமலிங்கம் அப்படிங்கிற பேரில் இருக்கிறவங்களை இன்றைக்கி சத்தியமாக சந்திப்பீங்க அப்படி சந்திச்சிட்டிங்கனாவே நான் சொல்லக்கூடியது சத்தியம் உண்மை அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க இன்று இதை பார்க்கும் பொழுதிலிருந்து இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் தினமும் 27 முறை காலையும் மாலையும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் கொடுத்த மகா மந்திரத்தை அனைவரும் கூறலாம் அந்த மந்திரத்தை நான் தினமும் கூறுகிறேன் இப்போது உங்களுக்காக அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இதுதான் வள்ளல் பெருமானார் இந்த பிரபஞ்சத்திற்கு வழங்கிய மகா மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னால் உங்களையே அறியாமல் நீங்கள் அன்புடன் இருப்பீர்கள் ஜீவகாரியுணத்தை நோக்கி செயல்பட ஆரம்பிப்பீர்கள் எல்லா உயிரையும் நேசிப்பீர்கள் எல்லா உயிரும் உங்களையும் நேசிக்கும் அவ்வாறு நேசிக்கக்கூடிய இந்த சூட்சம மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள் மிக முக்கியமாக இன்றிலிருந்தும் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய கார்த்திகை ஜோதி அன்றும் உங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபாடுகளை செய்யுங்கள் கார்த்திகை தீபத்தன்று எவ்வாறு விரதமிருந்து தீப ஜோதி வழிபாட்டை செய்ய வேண்டும் என்பதையும் தொடர்ந்து பதிவு செய்கின்றேன் காத்திருங்கள் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஆனந்தம்